எல்லாருக்குமே ஒரு ஹை. நீங்க பாக்குறது கிளாசிக் ஃபிலிம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோ ஐ மேரிட் தி ஆன்டிஃபன் கொரியன் டிராமாவோட எபிசோட் நம்பர் 4 தான் இப்ப நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட ஓபனிங் சீனை லாஸ்ட் எபிசோட எண்டிங் சீல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோன் அந்த இடத்துலயே மாட்டிக்கிறாங்க வரண்டா. இப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்ல இருக்காரு. இப்ப ஹீரோவோட மேனேஜரோட போன் ரிங் ஆகுது. இப்ப யாருன்னு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கால் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்டு தூரப்போய் போன் அட்டென்ட் பண்றாங்க. ஓபன் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அதை வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவசர அவசரமா ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நான் என்ன சொல்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வர அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்தாங்க, அதான் நான் வெரண்டால போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க வெரண்டா டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட மேனேஜர் நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் நான் மாட்டிக்கிட கூடாதுன்னா நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நான் ஓகேவா இருக்கனா கூட அவன் என் கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொடியூசர் நாளைக்கு உங்களுக்கு ஷூட்னால நீங்க டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு போக வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நான் இது வெறும் ரியாலிட்டி ஷோ தான் நினைச்சேன், ஆனா உன் திங்ஸ் எல்லாம் அவங்க எது கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ள போய் நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினுக்கு ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பாரு, அதை எடுத்துட்டு வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட உங்க அப்பா எதுக்கு ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் இந்த புக்ஸை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போகவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு முடியாது, என் ரூம் ஃபுல்லா நிறைய புக்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜே ஜேயோட ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் ஜே ஜே கிட்ட நம்ம ஹீரோவோட நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்பெல்லாம் ஜே ஜே கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஹூஜுன் வெரைட்டி ஷோஸ் எல்லாம் பண்றதே கிடையாது அப்படின்னு ஜே ஜே கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஜே ஜே அதுக்கு என்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் அதனால நாங்க உங்களை வெரைட்டி ஷோல பண்ண வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு ஜே ஜே கிட்ட சொல்றான். இப்ப ஜே நான் என்ன ஹூஜுனோட காப்பி கேட்டா ஏதாவது கிரியேட்டிவா யோசிங்க அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து போறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த இன்டர்வியூல ரொம்ப நல்ல விதமா நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு, அதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களுக்கு சூட் கேஸ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் நான் கொண்டு வர சொன்ன பொருட்கள்லாம் கேக்குறேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் மெயில் பண்ண சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே ஷோ ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க, அதுல நிறைய பயோகிராபிஸ் புக்ஸா இருக்கு. இப்ப ஹீரோ உனக்கு பயோகிராபிஸ் புக்ஸ் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் இல்ல எங்க அப்பா நான் ஒரு நல்ல கிரேட் பர்சன் ஆகிறதுக்கு தான் இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிக்க சொல்லி அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீயும் இந்த புக்கை ரீட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, இங்க அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பைக்ல இருந்து சவுண்ட் வருது, நம்ம ஹீரோ ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நம்ம வீட்டு கிச்சன்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துருச்சு, பார்த்தா நம்ம ஹீரோயின் நிறைய ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் ஒரு நூடுல் ஆர்டர் பண்றதுக்கு பதிலா 11 நூடுல் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட உன்னே எல்லாரும் ஷாக் பண்ண கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. சரி வா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிடுறாரு. எனக்கு இது மேல சாஸ் ஊத்தினா பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. கரெக்டா நம்ம ஹீரோயின் சாஸ் ஊத்திடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. நான் தெரியாம சாஸ் ஊத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப உள்ள அந்த லேடி லீக் யூனியன் ரொம்ப ஃபன்னியா இருக்காங்கல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட உன் நம்பர் கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அவர் உன் நம்பர் கூட அப்படின்னு அவர் போன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்பர் டைப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் போனுக்கு டூ யூ வாண்ட் டு டை அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, இங்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் போனுக்கு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காரு போல. நம்ம ஹீரோயின் இப்பதான் அதை எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப வந்து கட்டுன்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட போறாங்க. அப்புறம் எல்லாரும் போன உடனே நான் அனுப்புன டெக்ஸ்ட் எல்லாம் நீ பாக்கவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஓ ஷூட் அப்ப நம்ம போன் யூஸ் பண்ணலாமா எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சரி அதை விட அப்ப அந்த ஃபுட் மேல எதுக்கு நீ சாஸ் ஊத்துன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படின்னா அது நீ என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும்ல, நான் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நீயே சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பிளேட்ல இருந்து சாஸ் படாத ஒரு பீஸை எடுத்து இதை வேணா சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு வேணா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க. இங்க எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. அந்த ப்ரொடியூசரும் அந்த லேடியும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஷோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட மேனேஜர் நீங்க எதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஒன்னும் இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்டும் வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ஷோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல என்னமோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ என்ன பாக்குற, எனக்கு கொஞ்சம் காமியா அப்படின்னு சொல்லி லேப்டாப் அப்படிங்கிறாரு. ஏன் ரொம்ப பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட டூப்ளிசிட்டின்னு போட்டு ஒன்று டைப் பண்ணி வச்சிருந்தாங்களா அது ஞாபகம் வருது. அப்புறம் நம்ம ஹீரோ அதை பாத்துறக்கூடாதுன்னு அந்த லேப்டாப் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி பண்ற அப்ப அதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் எழுந்து இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்க சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ நீ செகண்ட் ஃபுளோருக்கு மட்டும் போகாத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் நீ மட்டும் ஏன் ரொம்ப பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மேல போக பாக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துறாரு. நான் என்ன சொல்றானோ அதை மட்டும் செய்ய அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன நான் என்ன உன்னோட பெட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஷோ முடிஞ்சிருது. இப்ப எல்லாரும் அந்த வீட்டுல இருக்கனால நம்ம ஹீரோயினால மறுபடியும் வீட்டுக்குள்ள போக முடியாது. அதனால நம்ம ஹீரோயின் வேற எங்கேயோ போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு பார்க் கிட்ட போன உடனே நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட நீங்க எல்லாம் ஹூஜனோட ஃபேன்ஸ் தானே, அவர் அப்பவே போயிட்டாரு, நான் வேணா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வரோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு எவ்வளவு தைரியம் தான், நீ எங்க கிட்டயே டீல் போடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல ஒரு எக் எடுத்து அடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருக்கிட்டயும் உங்களுக்கு எல்லாம் எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஸ்வீட் பிளட் ஹீரோயின் எங்களுக்கு எல்லாம் 18 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆனா எனக்கு 27 வயசு ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய எக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் மேல அடிச்சுட்டு நம்ம ஸ்வீட் பிளட் ஹீரோயின் லாஸ்டா ஒரு மாவே நம்ம ஹீரோயின் மேல எரிஞ்சிட்டு எல்லாரும் அதை போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் ஹூஜுன் கூட எதுவும் வியர்டா பிஹேவ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து போக பாக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி அட்லீஸ்ட் போட்டோவாது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டுல காமிக்கிறாங்க. இங்க ஹீரோவோட வீட்டுக்கு யங் ஷியோக் வந்திருக்காங்க. யங் ஷியோக்னா அந்த கம்பெனியோட பிரசிடன்ட், இனிமே அவரை யங் ஷியோக்னே கூப்பிடலாம். ஹீரோ அவர்கிட்ட என்ன நீங்க அதிசயமா எங்களை தேடி வந்திருக்கீங்க, எப்போ எப்பவா இருந்தாலும் நீங்க தானே எங்களை வர சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யங் ஷியோக் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நெக்ஸ்ட் வீக் ஒரு கமர்ஷியல் ஷூட் இருக்கு, அது ஒரு காஃபி அட்வர்டைஸ்மெண்ட், உனக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஷூட் ஜப்பான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்கறாரு. அந்த பேப்பர்ல எஸ்பி குரூப்னு போட்டிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எஸ்பி குரூப்பா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் யங் ஷியோக் நீ ஏன் அப்படி சொல்ற, அது ஜேஜேயோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்பெனினாலேயே அப்படி சொல்ற, ஜேஜே தான் அவங்க ஃபேமிலில இருந்து ஒதுக்கப்பட்டுட்டாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்க இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யங் ஷியோக் நான் நமக்குள்ளதானே பேசுறேன், இது வெறும் பிசினஸ் தான், அதனால நீ இதை பண்ணு, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி ஜேஜேயும் நம்ம ஹீரோவும் பேசினதை நினைச்சு பாக்குறாரு. அப்ப ஜேஜேயும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஜேஜே நம்ம ஹீரோ கிட்ட எங்க அப்பா எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி ரெடி பண்ணி தர போறாரு, அதனால நீயும் என் கூட வந்துடுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிட்டு என்னால வர முடியும்னு தோணல, யங் ஷியோக் தான் என்னை இங்க கொரியாக்கே கூட்டிட்டு வந்தாரு, அப்புறம் அவர் என் கிட்ட ரொம்ப நல்ல விதமா இருக்காரு அப்படின்னு ஜேஜே கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஜேஜே ஹீரோ கிட்ட நீ இப்ப எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டுல, அதனாலதான் நீ இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோ கிட்ட. அப்புறம் நம்ம ஹீரோ ஜேஜே கிட்ட நீ உன்ன மாதிரியே பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜேஜே ஆமா என்னோட சாங்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்கும் போது நான் அமைதியா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜேஜே ஹீரோ கிட்ட நீ நினைச்ச மாதிரியே இன்யாங் என் கூட தான் வரப்போறா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன இன்யாங்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜேஜே அவ இங்கே இருப்பான்னு நினைச்சியா, அவளை இப்ப வரைக்கும் டெபியூட் கூட பண்ண விடல அப்படின்னு ஜேஜே. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படின்னா நீயே அவளை நல்லா பாத்துக்கோ, அவளை டெபியூட் பண்ண வை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்ப அப்படின்னு ஜேஜே கிட்ட சொல்றாரு. இப்ப ஜேஜே நீ ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட ஃபேன்ஸ் நம்ம ஹீரோயின் மேல எக் எல்லாம் அடிச்சாங்களா, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் நான் பிஸியா இருக்கும் போது தான் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட நான் பிஸியா இருக்கமா அப்புறம் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா உனக்கு வேலை கிடைச்சிருச்சா, அப்ப நல்லா வேலை பாரு, நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்கோனா அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி ஓகேமா, நீங்களும் ஒரி பண்ணிக்காதீங்க, உடம்பு பாத்துக்கோங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்யாங்க காமிக்கிறாங்க. இங்க இன்யாங் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேர் யங் ஷியோக் நம்ம ஹீரோ கிட்ட ஜப்பான்ல ஒரு ஆட் ஷூட் இருக்குன்னு சொல்லிருப்பாரு. அந்த ஷூட்ல ஹீரோவோட பேரா இந்த கம்பெனில இருந்து யார் அனுப்பலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அது இன்யாங் காதுல விழுந்துருது. இப்ப இன்யாங் அவங்க கிட்ட போய் நான் தானே ஓல்டஸ்ட் ட்ரெயினி, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்க சரி நீங்களே போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல ஒண்ணுமே இல்லாதனால ஷாப்பிங் போயிட்டு நம்ம ஹீரோ கார் கிட்ட வந்து நிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கார் விண்டோ ஓபன் பண்ணி நல்லா வாழ்ற போல ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா வீட்டுல ஒண்ணுமே இல்லாதான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட மேனேஜர் அங்க வராரு. இப்ப அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட
சொல்ல போனா இதை நான் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோன் இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மேனேஜர் சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு எல்லாரும் உள்ள போறோம். அப்புறம் நம்ம ஹீரோ கால அடிபட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோன் இவன் எங்க போய் விழுந்துட்டு வந்து அடிபட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உள்ள போன உடனே அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ கால அடிபட்டு இருக்கத பத்திரி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் சரி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் உங்களுக்கு தான் உங்க ஒய்ஃப் இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. இப்ப ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தண்ணி கொண்டு வந்து நம்ம ஹீரோ தண்ணியை குடிச்சு தெரியாதனமா அந்த தண்ணியை டேபிள்ல கொட்டிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி போய் தவள் எடுத்துட்டு வாயே பிளீஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் தவள் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ அதை கிளீன் அப்புறம் நம்ம ஹீரோ ஐயோ கீழேயும் தண்ணி கொட்டிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு கிளீன் பண்ண. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப மூவி பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மூவி பார்க்க போறாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம கேக் சாப்பிட்டுட்டே மூவி பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் ஷாப்புக்கு போறாங்க. அப்புறம் ஒரு கேமராமேன் வெளியில இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஷாப்புக்குள்ள வீடியோ எடுக்க பெர்மிஷன் கிடையாது. அப்புறம் ஹீரோயின் உள்ள வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இன்டர்வியூ எடுத்த அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கடைக்கு வந்து அதாவது நம்ம ஹீரோக்கு சாதகமா ஆர்டிகல் எழுதினாம்ல அவன். இப்ப அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஓ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா ஹூஜுனுக்காக தான் கேக் வாங்க வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட ஆமா நீ தான் ஹூஜுனோட ஜேர்னலிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் நம்ம ஹீரோயின் கிட்டே நீ தப்பா எடுத்துக்காத நீயும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி பட்ட ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட கேக்க பேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விட்டமின் பவுடரை கொடுத்து ஹெல்த்தியாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒருவேளை இது கெட்டு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கேக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் ஒரு ஆளு கிட்ட ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த அப்புறம் அந்த ஆளு ஆமா சார் எங்க கிட்ட இந்த எனர்ஜி ட்ரிங்க் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லிடுறாரு. இப்ப எல்லாரும் அந்த கிச்சன்ல இருந்து போன உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஜேர்னலிஸ்ட் கொடுத்த அந்த வைட்டமின் பவுடர் அந்த ஜூஸ்ல கலக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா நம்ம ஹீரோக்கு வயிறு சரி இல்லாம தான் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க விளையாடுத்தனமா பண்ணிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு அந்த கேக். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கும் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த கேக் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு மத்த ஸ்டாஃப்ஸ் கூட இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஜூஸ குடிக்கிறாரு. அதை நம்ம ஹீரோயின் சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஜூஸ குடிச்சிட்டு வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு வயிறுல ரிமூவ் பண்ணது ஐயோ எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஸ்டார்ஸ் கூட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துறாரு. இப்ப எல்லாரும் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த இடமே பரபரப்பா மாறுது. இப்ப அந்த ப்ரொடியூசர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் அந்த ட்ரிங்க்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குமோனு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் கொண்டு வந்த ஆளுகிட்ட நீ இவர் கொடுக்க முன்னாடி நீ டேஸ்ட் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளு இல்ல நான் டேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த ப்ரொடியூசர் அவரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அடி வாங்குறத பாத்துட்டு இல்ல நான் தான் அதுல ஒரு விட்டமின் பவுடரை கலந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தர் இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பிராங்க் பண்ணி நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த லேடி நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் நீங்க உண்மையிலேயே அவங்கள ரொம்ப வெறுக்கிறீங்க நீங்க அவங்களை கொல்ற அளவுக்கு வெறுப்பீங்கன்னு நாங்க நினைச்சு பாக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு உங்களோட ஷூட் முடிஞ்சிருச்சு அதனால வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்றேன் உன்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க வராரு. நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு ரெட் கலர் பேக் கொண்டு வந்திருப்பாங்க எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பாக்க. அப்புறம் அதுல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு எனக்காக கொண்டு வந்தா அப்படின்னு அந்த புடுங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மூணு பேரும் அந்த சாக்லேட்டை சாப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் தலையில கையை வச்சு உட்காந்துருக்காங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நீ இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு தான் வர ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு அப்படின்னா இனிமே நீ சொல்றது எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன் நிறைய ஹேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த டிராமா ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய ஹேட்டர்ஸ் எனக்கு வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹூஜனோட ஆன்டி ஃபேன்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இல்ல நீங்க ரெண்டு பேரும் வேணா எனக்கு நல்ல கமெண்ட்ஸா கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நான் வேணா லீயாங் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணவா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட ஸ்டுடியோல இருக்காரு. இப்ப ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட உன் காலுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ தெரியாம அடிபட்டுருச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஆள் நம்ம ஹீரோ கிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு உன்னோட பாடி உன்னோடதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் போன்ல ஐ ஹேவ் எ ஃபேவர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை எடுத்து பாக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து போயிட்டு யார்ட்டையோ போன் பேசுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப வீட்டு டோரை ஓபன் பண்ணும்போது சைட்ல இன்யாங் நிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்களை பார்த்து
பார்த்தோன்னே இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுனால வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம டோர் அடைச்சிட்டு உள்ள போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இனியாங்கோட கார்ல காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறாங்க அந்த மேனேஜர் கூட. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த மேனேஜருக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க போல நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேக்குறதுக்கு. இப்ப அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹூஜுன் ஸ்டுடியோல இருந்து வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்புறம் ஹூஜுனுக்கு தெரியும் நீங்க எதுவும் அவங்களுக்கு கெட்டது பண்ணலன்னு சொல்லிட்டு, அதனால நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இப்ப வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இனியாங்க காமிக்கிறாங்க. இங்க இனியாங் சேடா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சேடா இனியாங்க அந்த விண்டோல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி ஜேஜே கிளப்ல நடந்த யோசிச்சு பாக்குறாரு. அப்ப இனியாங்கும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோயின் வேற அதை போட்டோ எடுத்தாங்க நினைச்சு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணாரு. அப்ப இனியாங்கும் நம்ம ஹீரோ சும்மா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இனியாங் நம்ம ஹீரோ கிட்ட நான் உன்னை ஹர்ட் பண்ணிருப்பேன் நினைச்சேன், என்ன மன்னிச்சிட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ யாரும் யாரையே கேர் பண்ணிக்க வேணாம், உனக்கு ஜேஜே பிடிக்கலன்னா அவங்கிட்டயே பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உனக்கு பிடிக்காத திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இனியாங் தலையில மாட்டி இந்த கிளிப்பை கலட்டிடுறாரு. அப்புறம் இதுதான் நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவங்களை அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே உள்ள போறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கரெக்டா வராங்க. இனியாங் அழுதுட்டே போறதை பார்த்து அன்னைக்கு ஹூஜுனோட பார்த்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மிரர் இருக்கு, அதுல அவரோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு செல்ஃபிஷ் அப்படி சொல்லி அதுல குத்தி கண்ணாடியை உடைச்சிடறாரு. இந்த பக்கம் இனியாங் டாக்ஸில ஏற போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இனியாங்க கூப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் அப்புறம் இனியாங் அதை பார்த்துட்டே கார்ல ஏறி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஏ நீ என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோவை தள்ளி விடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் இழுக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு சாரி கேக்குதான் அங்க வந்து அந்த ட்ரிங்க் விஷயமா ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது ஒரு ஜோக் மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் அப்படி பண்ண நான் ஒன்னும் பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப நாள் வளரணும்னு ஆசைப்படனா என்கிட்ட இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போறாரு. நம்ம ஹீரோ இப்ப நல்லா நடக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீ நல்லா தானே நடக்கிறா, அப்ப எதுக்கு நான் அவ்வளவு வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ரூம்ல காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தூங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களால தூங்க முடியல. அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த பொண்ணை பத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு ரூமர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஜேஜே ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இங்க ஜேஜே நம்ம ஹீரோவோட போட்டோஸையா பார்த்து இது நல்லா இல்ல இது கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப லாஸ்டா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த செருப்படி வாங்குற போட்டோவை பாக்குறான். அப்புறம் இந்த போட்டோ தான் இருக்கிறதுல பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் நம்ம ஹீரோயினோட ஷூ எடுத்து அவன் இந்த ஷூ வச்சு இப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி ஒரு பார்க்ல காமிக்கிறாங்க. இங்க ஜேஜே நம்ம ஹீரோயின்க்கு ஒரு காஃபி வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின் காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப ஜேஜே டடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஒரு ஷூ எடுத்து காமிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் நீங்க உண்மையாவே இந்த ஷூவை எடுத்து பத்திரமா வச்சிருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜேஜே ஆமா இந்த ஷூவை எடுக்கும் போது ஃபியூச்சர்ல இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுக்கான எவிடன்ஸா இருக்கும்னு நினைச்சுதான் எடுத்தேன்னு சொல்லி. இப்ப நம்ம ஹீரோயின் ஜேஜே கிட்ட ஹூஜுன் கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் போலயா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜேஜே உனக்கு அதுல ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறான். இப்ப ஜேஜே கம்பெனில இருந்து ஜேஜேக்கு யாரோ கால் பண்றாங்க. இப்ப அவரு ஜேஜே கிட்ட எஸ்பி குரூப்ல இருந்து நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க, ஒரு ஃபீமேல் மாடல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த மாடல் இன்யாங் தான் சொல்ல வரான். அப்புறம் ஜேஜே அவனை பேச விடாம நீயே அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஜேஜே போனை வச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்னோட கம்பெனிக்கு நான் எப்பவுமே தேவைப்பட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஜேஜே நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு இருக்கேன், அதுல சைன் பண்ணணும்னா சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன ஜோக் பண்றியா, நான் ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜேஜே நீயும் ஒரு என்டர்டைனர் தான், நீயும் ஒரு டிவி ஷோல எல்லாம் நடிக்கிறல அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் அந்த அக்ரிமெண்ட் பத்தி சீரியஸா பேசுறேன், நீ வேணா நல்லா யோசிச்சு பார்த்து சைன் போடலாமா வேணலாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஃபியை குடிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தூக்கத்திலே எழுந்து போய் யாருன்னு கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ கதவை திறந்ததை எடுத்துட்டு வராரு. அதுல ஃப்ரம் அட்ரஸ் எதுவுமே போடாம டு ஹூஜுன் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ அதை அப்படியே பார்த்துட்டு கீழே போட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லேடி ஹூஜுன் உங்களோட ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ல இன்வைட் பண்ணிருக்காரு, அதனால இன்னைக்கு அங்கதான் ஷூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், அந்த அட்ரஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க போல, உங்களுக்கு தான் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா வர தெரியாதுல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நம்ம ஹீரோவை அடிக்கும் போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா அந்த ட்ரெஸ் செலக்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கடைக்கு போய் ட்ரை கிளீன் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வரோம். அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் ஒன்னும் அவ்வளவு காசுக்கு எல்லாம் வேஸ்ட் கிடையாது, பாரு இதை மறுபடி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கார்ல அங்க வந்து இறங்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை அடிக்கும் போது போட்ட அதே ட்ரெஸ் அதே ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட். அப்புறம் நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த டைரக்ஷன் எல்லாம் தெரியாதனாலதான் பிரச்சனை அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்டே ஆன் பாத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களோட ஷூவை பார்த்துட்டு ஐயோ அந்த லூஸ் இதை பாத்துக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறாங்க. இப்ப கரெக்டா அந்த லேடி அங்க வந்து அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஏன் உள்ள போகாம இருக்க, உனக்கு செஃப் ராய் தெரியும்ல அவரு தான் இப்ப நம்பர் ஒன் டாப் ஸ்டார் செஃப் அப்படின்னு. அப்புறம் அவர் ஹூஜு
அர்ஜுனோட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உள்ள கூட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறத பார்த்துட்டு ஷூ என்ன பெருசா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா என் ஷூ பெருசா தான் இருக்கு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றோம். அப்புறம் அந்த ரெடி இல்ல இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இழுத்துட்டு போறாங்க நம்ம ஹீரோயின். இப்ப உள்ள வந்தோடனே அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்து இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ கிட்ட அந்த செஃப் எப்ப வருவாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு. இப்ப கரெக்டா அந்த செஃப் அங்க வராரு. அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஆப்போசிட் சைட பார்த்து உட்காந்துக்கிறாங்க. இப்ப அவரும் நம்ம ஹீரோவும் டிஃபரெண்டா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க தான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமா திரும்பி பார்க்காமே இருக்காங்க. இப்ப அந்த செஃப் வந்து நான் தான் ராய், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பி நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் நான் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்காக சமையல் பண்ணதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உனக்காக சமையல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த செஃப்பும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து சமையல் பண்றாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சமையல் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் கரெக்ட் பண்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன இவன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலெக்ட் பண்றான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனலி சமைச்சு முடிச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஆமா அவர் தான் ஒரு பெரிய செஃப்பாசு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டஃபில் பாஸ்தா மாதிரி ஒரு கேவலமானது எதுவுமே இல்லை, ஆனா அது அப்படி இல்லாம கூட இருக்கலாம். ஒருவேளை இது பாஸ்தா இல்லாம தொக்புக்கியா இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் காலை மிதிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் தெரியாம போக்க கீழே போட்டுறாங்க. அப்புறம் அந்த செஃப் இருங்க நான் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கழுத்தை பிடிச்சி அமைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் டேபிள் கீழே குனிஞ்சு அந்த போக்கு எடுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் குனிஞ்சு அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஷூட் முடிஞ்சிருது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம்ல காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் என்னையும் அந்த ஷோவையும் ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியில நடந்து வராங்க. வெளியில அந்த செஃப் நிக்கிறாரு. இப்ப அந்த செஃப் நம்ம ஹீரோயின் கிட்ட குன்யாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுங்க செஃப் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த செஃப் நான் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்ணா உனக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் நீ இன்னும் அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்னன்னா அதுல இருந்து வெளியில வரணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன எது இன்னும் ரொம்ப கோவப்படுது தெரியுமா, நீ ஹூஜன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தும் நான் இங்க வர போறேன்னு தெரிஞ்சும் அதான் என்ன ரொம்ப கோவப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த செஃப் நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு நான் நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போக பாக்குறாங்க. இப்ப அந்த செஃப் நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த செஃப் நீ இன்னும் அந்த ஷூவை தூக்கி போடாமதான் என் ஞாபகமா வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் இது லிமிடெட் எடிஷன், அதனால இதை தூக்கி போட்டுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அசையாம நிக்கிறாங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வராது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த செஃப் கிட்ட கேக்குறாரு. அப்புறம் அந்த செஃப் ஒன்னும் இல்ல ஹூஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காதல் என்னமோ சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஈச் அதர் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. சோ அதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க ஃபியூச்சர் எபிசோட்ஸ் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, உங்க டைரக்டாவே நோட்டிபிகேஷன். அப்புறம் காய்ஸ் நாங்க ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எங்களால முடிஞ்ச பெஸ்ட் நாங்க கொடுக்குறோம். சோ இதான் உங்க கிளாசிக் ஃபிலிம், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். அது வரைக்கும் பாய்.